ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே அநேக தேவ பிள்ளைகள் கூட ஆன்லைன் மோசடிகளிலே பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்து பரிசுத்தத்தை இழந்து நிந்தை அவமானம் என்று பல்வேறு விதத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்பட்ட பொழுது அது மிகுந்த பாரத்தை எனக்கு உண்டாக்கினது. ஒரு முறை ஒரு சகோதரி என்னிடத்தில் ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு வெளிநாட்டிலிருந்து கிஃப்ட் அனுப்புகிறேன்னு சொல்லி ஒருவர் நண்பரை போல பேசினார். அப்புறம் உங்களுக்கு நான் கிஃப்ட் அனுப்பிட்டேன், அது பல லட்சம் மதிப்பிலான பொருள், அதை நீங்கள் போய் ஏர்போர்ட்டில் வாங்கி கொள்ளலாம், அதற்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும், உடனே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுங்க என்று சொன்னபோது, சரி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் வரும்போது டேக்ஸ் நம்ம கட்ட வேண்டியதானே என்று இவர்கள் எண்ணிக்கொண்டு அதில் இருக்கிற மோசடிகள் வஞ்சனைகள் தெரியாமல் உடனடியாக இவர்கள் ஒரு 50,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறாங்க. அதற்கு பின்பு அங்கே குறிப்பிட்ட அந்த ஏர்போர்ட்டில் போய் எல்லாம் பார்க்கிற பொழுது இவர்கள் சொன்ன ஆளும் இல்லை, எந்த ஒரு நபரும் காணவில்லை. மறுபடியும் இந்த அக்கௌண்ட்டில் அங்கேருந்து சாட் பண்ணாங்களே அந்த ஆள்கிட்ட மறுபடி சாட்டிங்களை கேட்டால் அந்த அக்கௌண்ட்டே இல்லை, அவர் பிளாக் பண்ணிட்டு போயிட்டார். ஆகவே வேதனையோடு கூட எப்படியாவது மறுபடி நான் கொடுத்த பணத்தை வாங்கிடலாமா, எனக்கு வழி இருக்கான்னு கேட்டாங்க. என்ன சிஸ்டர், நீங்கள் இவ்வளவு நாளாக ஜபத்தில் இருக்கிறீங்க, ஊழியத்தில் இருக்கிறீங்க, இந்த பணத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கக்கூடாதா, நான் உங்களுக்கு விவரமாக சொல்லியிருப்பேன்லா என்று சொன்னபோது, சாரி பிரதர் என்று சொன்னாங்க. அப்போ பாருங்கள், ஒரு சரியான ஆலோசனை தெளிவு இல்லாததுனால 50,000 ரூபாய் பணத்தை இழந்துட்டாங்க. இதுபோல் இன்னும் நிறையா மோசடிகள் ஆன்லைனில் தினம் தினம் நடக்கிறது. ஆன்லைன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஏகப்பட்ட வழிகளிலே ஏமாற்று வேலை நடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அதுவும் புதுசாக அந்த ஆன்லைனுக்குள்ளே வர்றவங்க, வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இதெல்லாம் புதுசாக வர்ற மக்களுக்கு, இப்போ ஃபேஸ்புக்கில் அந்த சாட்டிங்கில் போகும்போது யாரோ ஒருத்தர் எங்கோ இருந்து பேசுகிறாரு, அந்த ஆர்வத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லாவற்றையும் அவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. அவன் வஞ்சகமாக பேசுகிற மாதிரி பேசி, வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்க, அப்பா என்ன செய்கிறாரு, அம்மா என்ன செய்கிறாரு, பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு, அப்போ வீடு எங்கே இருக்குது, வீட்டில் யார் யார் எந்த நேரம் இப்படி இருப்பாங்க, தனியாக நீ எந்த நேரம் இருப்பா, இந்த அளவுக்கு பெர்சனல் டீட்டெயில் எல்லாம் அந்த பிள்ளைகள்கிட்ட. ஏன்னா இவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, பேசுகிற ஆள் யார், அவன் மைண்ட் செட்டப் என்ன, அவன் என்ன நோக்கத்தோடு நம்மகிட்ட விவரம் கேட்குறாங்க, தெளிவு கூட இவங்ககிட்ட இல்லாததுனால இந்த பிள்ளைகள் வந்து தவறாக எல்லா டீட்டெயிலும் சொன்னதுனால குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு வந்து வீட்டில் தனியாக இருக்க நேரத்தில் அங்குள்ள நகைகள் பணங்கள் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் அந்த பிள்ளைய நீ எதாவது சொன்னே மிரட்டி உன்னை கொன்னுருவேன்னு சொன்ன உடனே உயிர் தப்பிச்சு பிழைச்சா போதுன்னு சொல்லிவிட்டு இந்த பிள்ளை விட்டுட்டு இது வெளியே சொன்னால் நமக்கு அவமானம்னு வெளியே சொல்லாத நிலைக்கு ஆயிட்டு. இப்படிலாம் செய்திகள் கேள்விப்பட்ட போது ரொம்ப பாரம் பாருங்கள். நிறைய பேர் இப்படி தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் ஆபத்திலே படுகொலிலே மாட்டிக்கொள்கிறார்கள். அப்போ இது ஏதோ அங்கே ஒன்று நடந்தது இங்கே ஒன்று நடந்ததுன்னு இல்லை, நிறைய நடக்குது, டெய்லி நடக்குது. சில தெய்வ பிள்ளைகள் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் புரிந்து கொண்டு பக்குவமாக விலகியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் இந்த ஆபத்து என்னன்னு தெரியாமல் சிக்கிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்காக நம்ம சரியான ஒரு ப்ரோக்ராம் மூலமாக தெரியப்படுத்தினா நிறைய பேர் தப்புவிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட இதை நான் செய்கிறேன். ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கொலை உண்ண போகிறவர்களையும் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்கள், மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள், கொலை செய்ய போகிறவங்க, அதாவது தன் வாழ்க்கையை அழித்து கொள்ள போகிறவர்கள், எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னால் விடுவிக்க முடியும்னா அதை விடுவி என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிகளில் மாட்டிக்கொண்டு சிலர் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக தங்களையே மாய்த்து கொள்கிற செய்தியெல்லாம் நம்ம செய்திகளில் பார்க்குறோம். அப்படி நீங்கள் யாரும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஆன்லைன்னா என்ன, இதில் என்னென்ன விதத்தில் காரியங்கள் நடக்கிறது என்பதை வரும் நாட்களில் விரிவாக நம்ம பேச போகிறோம். ஆகவே நீங்கள் இதை கவனமாக பாருங்கள்.